வணக்கம் மக்களே, இன்னைக்கு தர்பூசணி உள்ள சிக்கனை போட்டு புது விதமாக ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி செய்யறோன்றதை வீடியோவில் பாருங்க. அங்கே வீடியோக்குள்ள போகலாம். நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் கறியை. ஃபஸ்ட்டு சிக்கனில் மசாலா எல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கட் பண்ணி வச்ச வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. மசாலா போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோ. கொஞ்சமாக சால்ட், மசாலா போட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. தம்பி இந்த மாதிரி உள்ள எம்டியா கிளீன் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது தர்பூசணி. ஓகே.
இதில் இந்த மாதிரி ஒயிட் விதைலாம் இருக்கட்டும், இதெல்லாம் விட்டுருங்க. இந்த பிளாக் கலர் இருக்க விதையை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க இதிலருந்து. சொல்றேன் இந்த மாதிரி கொச்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கறி எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு ஏத்த உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இப்ப நம்ம இதை எடுத்து தர்பூசணி உள்ள மாத்திக்கலாம் வாங்க. பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, வெந்துச்சான்னு பார்க்கலாம். ஓகே, அருமையாக வந்துச்சு. இப்போ இறக்கலாம். நீ எதுக்கு வாங்கறதா சின்ன பையன்? இது எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். நம்ம கூட ஹெல்ப் பண்ண பசங்களாம் இருக்காங்க, அவங்களும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க. சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுவா தம்பி, சாப்பிடுவா. சாப்பிட்டு தம்பி, எடுத்து சாப்பிடு. டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்கு.
ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினச்சாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோலாம் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோவுக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.